இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி பாரதரத்ன அப்துல் கலாம் அவர்களை பெருமைப்படுத்தும் கவிதைகள் அடங்கிய கனவுமதியின் அக்கினி குஞ்சுகள் கவிதை தொகுப்பு சனிக்கிழமை வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. குறித்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவானது கல்வி அமைச்சின் பிரதி ஆணையாளர் லெலின் மதிவான தலைமையில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இன்று மாலை 4:30 மணியளவில் நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் மலையபு சாந்தி திலகர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். இதன்போது கவிதை தொகுப்பின் முதலாவது பிரதியினை புலவரர் புத்தா பூங்காவின் நிறுவனர் புரவலர் காசிம் உமர் அவர்கள் பெற்றுக்கொண்டார். கவிஞர் கனிவுமதி ஒரு கவிஞர் என்பது யாவரும் அறிவோம். அதற்கு மேலாக அவர் ஒரு ஓவியர் என்பதையும் அறிவோம். எல்லாவற்றுக்கு மேலாக அவர் மனித இதயம் கொண்ட, மனித நேயம் கொண்ட ஒரு மானுடராக இருப்பதே இதனுடைய அடிப்படையாக கருதுகின்றேன். ஒரு மலையக இலக்கியத்தில் மலையகத்தை தளமாக கொண்டு கவிதை படைத்த ஒரு கவிஞன் இன்று இன்னொரு நாட்டு எங்களுடைய அயல் நாடான இந்திய துணைக்கண்டத்தில் உருவாகிய ஒரு விஞ்ஞானியை பற்றி நூல் எழுதியிருக்கின்றது என்பது மிக முக்கிய ஒரு கவனிப்புக்குரிய ஒரு அம்சமாகின்றது. இந்த இடத்திலே கவிஞர் கனிவுமதி அவர்கள் அப்துல் கலாம் என்ற ஒரு விஞ்ஞானியை, ஒரு ஆளுமையை ஒரு கவிதை படைப்பாக தர முற்படுகின்றார். இந்த விஞ்ஞானியை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன் ஒரு சில விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்துல் கலாம் அவர்கள் இறந்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. 1 வருட நிறைவை கூட அடையாத இந்த நிலையில் அப்துல் கலாம் அவர்களுடைய இறப்பு சிறுவர் முதல் பெரியோர் வரையில் கண்களை கலங்க செய்த ஒரு இறப்பாக இருந்தது. அப்துல் கலாம் என்ற ஒரு பெயரை அனைவருமே இலகுவாக தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவருடைய பெயர் அல்லது ஆளுமை என்பது ஒரு முத்திரையாக பதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாகின்றது. திலகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய இயற்கையை சார்ந்தும் மலைகளை சார்ந்தும் மக்களை சார்ந்தும் படைப்புகள் வந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களை சார்ந்தும் அவ்வப்போது படைப்புகள் நம்மிடையே வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தனி மனிதன் பற்றி இன்னும் ஒருவர் அந்த மனிதனின் வாழ்க்கை பின்புறங்களோடு அவரது சாதனைகளையோ அல்லது அவர் பற்றிய படைப்புகளையோ தனி நூலாக தனியான கட்டுரைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், தனியான கட்டுரைகளை நாங்கள் படிக்கிறோம். ஆனால் தனியான ஒரு புத்தகமே வெளிவருவது என்பது அந்த ஆளுமைக்குரிய ஒரு சிறப்பம்சமாகவே வருகிறது. அவரை பற்றிய ஒரு நூலாகவே வருகிறது, ஒரு சுயசரிதை நூல்களை தவிர்த்து. இங்கே வந்திருக்கக்கூடிய அக்னி குஞ்சு என்பதற்கு முன்பதாக அக்னி சிறகுகள் என்கின்ற புத்தகம் தான் நம்முடைய அப்துல் கலாம் என்றதுடன் நினைவு பெறுகிற நூலாக இருக்கும். இந்த அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற ஒரு நூல். ஆனால் அக்னி குஞ்சு அந்த அக்னி சிறகுகளை படித்த ஒரு வாலிபன் தன்னை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக் கொள்வதற்காக அந்த ஆளுமையை தனது ஆளுமை விருத்திக்காக பயன்படுத்திக் கொள்கிறான் என்பதற்கான சான்று பகுகிற நூல்.